வணக்கம் ஃப்ரெண்ட், இந்த வீடியோல டெக் நியூஸ பத்தி பார்க்கலாம். நேத்து வந்து டெக் நியூஸ் போட முடியல, அதுக்கு மன்னிச்சிருங்க. நேத்து கூடிய டெக் நியூஸையும் சேர்த்து இந்த வீடியோல கவர் பண்ணி சொல்றேன். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரியல்மியை பத்தி பார்க்கலாம். ரியல்மி வந்து யூகேல X50 5G மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிபிகேஷனை பத்தி பார்க்கலாம். இது வந்து 6.57 inch ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 730G ஒரு 5G கேப்பபிலிட்டி உள்ள ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 4200mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30W டார்ச் சார்ஜ் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. இதில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனால் மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி, கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காண்டி லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கனால சைட் மவுண்ட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டால்வி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 48MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 8MP வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2MP டெப்த்துக்கும் ஒரு 2MP மேக்ரோவுக்கும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஒரு 2MP வந்து டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இது செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் செல்ஃபி கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து லெனோவை பற்றி பார்க்கலாம். லெனோவோட கேமிங் ஸ்மார்ட் போனான லீஜியன் மொபைலை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 144Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 270Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த 5000mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90W சார்ஜர் வந்து தரதாக சொல்கிறாங்க. 90W 45W தான், அதாவது ROG 3 மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி சைடுலையும் கீழேயும் சார்ஜ் பண்ணுற அட் டைமில் ஒரே டைத்தில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர்த்து ரெண்டுமே சேர்த்து 90W வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு 64MP வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 16MP வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மற்ற மொபைல் மாதிரி இல்லாமல் டாப்லேயோ சென்டர்லேயோ மாதிரி கொடுக்காமல் ஃபோனோட ரொம்பவே சென்டரில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வித்தியாசமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20MP வந்து பாப்பர் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பாப்பர் செல்ஃபி கேமரா வந்து ஸ்டைலில் பாப்பாய் வர மாதிரிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 865+ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டுவல் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் EOS 3.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜியோவை பற்றி பார்க்கலாம். ஜியோவில் கூகுள் வந்து ஒரு 4.5 million அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5G இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஜியோ தரப்புலேருந்து 4G அதில் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபோன் கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி வந்து 5G கொண்டு வரப்போ ஒரு ஃபீச்சர் ஃபோனோ இல்லை ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனோ கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் மாதிரியே இது வந்து ஒரு புது OS-ஓட இது கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பாப்போம் இது எப்படி கொண்டு வராங்கன்னு. அடுத்து சாம்சங்கை பற்றி பார்க்கலாம். சாம்சங் வந்து 6G வந்து இறங்கிட்டா தான் சொல்கிறாங்க. இந்த 6G வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2028 தான் அது லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னோவை பற்றி பார்க்கலாம். டெக்னோலேருந்து டெக்னோ ஸ்பார்க் 5 Pro மொபைலை பற்றி ஒரு தகவல் வந்து லீக் ஆயிருக்கு, தெரிய வந்திருக்குன்னே சொல்லலாம். டெக்னோ ஸ்பார்க் 5 வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஆனால் டெக்னோ ஸ்பார்க் 5 Pro வந்து இந்தியாவிலன்னா லான்ச் ஆகலை. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து 6.6 inch ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட A25 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ எஸ்பி போட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு வந்து கொடுக்கல. அதேமாதிரி 10W சார்ஜர் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 16MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 2MP மேக்ரோக்கும் 2MP டெப்த்துக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேமரா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. கேட்டால் AI லென்ஸ்னு சொல்கிறாங்க. இது AI லென்ஸை வச்சு என்ன யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்க்ரீன் டு பரவாயில் வச்சு இன்னுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ROM இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பாப்போம் இது இந்தியாவுக்கு எப்போ எடுத்துகிட்டு வராங்கன்னு. அடுத்து ஓப்போவை பற்றி பார்க்கலாம். ஓப்போவோட A72 5G மொபைலை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 6.5 inch ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 8MP வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு பார்த்தீங்கன்னா
ஒரு 16 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா மெயின் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ட்ரிபிள் கேமரா செட் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பேக் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கலர் வந்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குன்னே சொன்னால் இதில் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர், மைக், யூஎஸ்பி டைப் சி போர்ட் இது எல்லாமே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இமீடியட் அப்புறம் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதா தெரிய வந்துருக்கு. இதில் ஒரு 4040 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 4040 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 W சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4GB 128GB, அடுத்து 6GB 128GB, அடுத்து 8GB 128GBங்கிற ஒரு 3 வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரியில தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெட்மியை பற்றி பார்க்கலாம். ரெட்மியிலேருந்து ஒரு போர்ட்டபிளான ஒரு காம்பேக்டான ஒரு எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரஸருங்கிற ஒரு டிவைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிளுக்கு, பைக்குக்கு, காருக்கு இதுக்கெல்லாம் வந்து காத்தடிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இதில் வந்து ஒரு 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கூடவே வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இந்த 2000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும் சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுக்கல, 10 W சார்ஜரில் தான் சார்ஜ் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு மைக்ரோ எஸ்பி போர்ட் தான் சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2299 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் கம்ப்ரஸர் யார் யார் வாங்க போகிறான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒன் பிளஸ் பற்றி பார்க்கலாம். ஒன் பிளஸ் நாட் இமேஜ் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் வச்சு பார்க்குறப்ப இது வந்து கிளாஸ் டிசைனில் தான் வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ஓப்போ பற்றி பார்க்கலாம். ஓப்போ தரப்பு வந்து ஒரு 4 சார்ஜர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 125 W சார்ஜர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 125 W சார்ஜர் வந்து 0 to 100 வந்து ஒரு 4000 mAh பேட்டரியை 15 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 W சார்ஜர் வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 50 W மினி ஏர்வுக் சார்ஜர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு 110 W மினி சார்ஜர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 0 to 50 வந்து 7 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள பேட்டரியை வந்து இவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுறப்ப 40% மேலே இது வந்து டெம்பரேச்சர் ஹை ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இது எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு. அடுத்து ஹவாயை பற்றி பார்க்கலாம். ஹவாய்க்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும். இதை வச்சு யூகேலையும் ஹவாயை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பிரிட்டன்லையும் வந்து ஹவாயை பேன் பண்ணியிருக்கதா தகவல் வந்திருக்கு. அடுத்து சாம்சங் பற்றி பார்க்கலாம். சாம்சங் தரப்புல இருந்து ஒரு புது ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு தெரிய வந்திருக்கு. இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை ஒரு வந்து ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 21.5 inch ஒரு டச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 25 W ஸ்பீக்கர் வந்து இதில் கொடுத்துருக்காக சொல்கிறாங்க. இதோட ரேட் கேட்டிங்கன்னா அசந்து போயிருவீங்க. இதோட ரேட் கேட்டிங்கன்னா 2,19,990 ரூபாய்க்கு இது லான்ச் ஆக போகுதுன்னு தெரிய வந்திருக்கு. இது முன்பதிவு செஞ்சோம்னா ஒரு 9,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேலக்சி நோட் 10 லைட்டோட மொபைலும் இது கூடவே சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இதை எப்போ எடுத்துகிட்டு வராங்கன்னு. அடுத்து விவோவை பற்றி பார்க்கலாம். விவோ தரப்புல இருந்து இன்னைக்கு X50 Series வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் X50 Pro பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 6.56 inch ஒரு கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765Gங்கிற ஒரு 5G கேபபிலிட்டி உள்ள ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4,315 mAh உள்ள ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 4,315 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 W சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. அடுத்து இதோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமராவுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். இதில் வந்து ஒரு கிம்பிள் கேமரா சிஸ்டம் சொல்லி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 48 MP சோனி IMX598 சென்சார் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் ஒரு 8 MP வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 13 MP வந்து டெலபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 5 MP வந்து பெரஸ்கோப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 32 MP வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து வந்து ஒரு பஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 49,990 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து X50 பற்றி பார்க்கலாம். X50 Pro ஒரு சில வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கர்வ் டிஸ்பிளே இல்லாம பிளாட்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆம்லெட் டிஸ்பிளே தான், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து ஒரு 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து எங்க மாத்திருக்காங்க, வேற சேஞ்ச் எங்கன்னு கேட்டீங்கன்னா பேட்டரியில கொடுத்துருக்காங்க. பேட்டரியில வந்து ஒரு 4200 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 33 W சார்ஜ் வந்து இதுலயும் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி தராங்க. அடுத்து கேமரா பத்தி பாக்கலாம். கேமரா பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து ஒரு 48 MP வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல யூஸ் பண்ணிருக்க மாதிரி கிம்பல் கேமரா சிஸ்டம் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணல, அதனால ஒரு நார்மலான கேமரா வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து இதுல வந்து பெரஸ்கோப் லென்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக மேக்ரோவுக்கு வந்து ஒரு தனி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 34,990 ரூபாய். இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனோட சேர்த்து விவோ TWS நியோங்கிற ஒரு வயர்லெஸ் ஏர்பட்டியா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,990 ரூபாய். இந்த மொபைலோட சேர்த்து நம்ம வந்து வாங்குறப்ப 2,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐக்கோ பத்தி பார்க்கலாம். ஐக்கோ தரப்புல வந்து U1ங்கிற ஒரு புது மொபைல் லான்ச் ஆக போறதா தெரிய வந்திருக்கு. இதுல வந்து ஒரு 6.53 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுக்கப்படுறாங்க தெரிய வந்திருக்கு. இதுல வந்து ரெஃப்ரெஷிங் ரேட்டை பத்தி இதுல தெரியல. அடுத்து இதுல யூஸ் பண்ற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 720G ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்கப்படுறதா தெரிய வந்திருக்கு. இதுல வந்து ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்கப்படுறாங்க. இதுல வந்து இந்த பேட்டரிய சார்ஜ் பண்றதுக்கு 12 W சார்ஜர் வந்து பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி தராங்க. அடுத்து இதோட கேமரா பத்தி பார்க்கலாம். இந்த கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 48 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு 2 MP எடுத்துக்கும், 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அல்ட்ரா ஒயிட்க்கு வந்து எந்த லென்ஸுமே யூஸ் பண்ணல. அடுத்து இதுல வந்து ஒரு 8 MP வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து பஞ்ச் ஹோல்டர் தான் கொடுக்குறாங்க. இதுல வந்து ஒரு சைட் மவுண்ட் ஆஃப் ஃபிங்கர் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6/64, அடுத்து பாத்தீங்கன்னா 8/128 GB வந்து வந்து லான்ச் ஆகலாம்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 12,000 to 13,000 லான்ச் ஆகும்னு தெரிய வந்திருக்கு. பாப்பா அந்த விலைக்கு இது எடுத்துட்டு வராங்களா இல்லையான்னு. இதெல்லாம் தான் இன்னைக்கு ஒரு டெக் நியூஸ். இந்த டெக் நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. பை, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.